மல்லிகாவின் மறுமலர்ச்சி. எழுத்தாளர் அனுத்தம்மா அவர்கள். இந்த சிறுகதை கல்கியில் 1953 வெளியிடப்பட்டது. மல்லிகா தயங்கிக் கொண்டே தன் கணவனை நாடினார். எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டன. கணவன் முன்பக்கத்து ஹாலில் உட்கார்ந்து கொண்டு புத்தகம் ஒன்றை படிப்பதில் முனைந்திருந்தான். அவனை நெருங்கி தான் கேட்க வந்ததை வெளியிட மிகவும் தயங்கினாள் மல்லிகா. வாய் நின்று பேச்சு வர மறுத்தது. ராகவனும் புத்தகத்திலிருந்து கவனத்தை மாற்றவில்லை. மல்லிகா அவன் அருகில் சென்று தோளின் மீது ஒரு விரலை லேசாக வைத்தாள். ராகவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். இன்றைக்கு மூன் டாக்கீஸில் புதிய படம் ஆரம்பமாம், சில தோழிகள் கூப்பிடுகிறார்கள், நான் போகட்டுமா என்று அவள் கேட்டுவிட்டு ராகவனின் முகம் அதிருப்தியுடன் மாறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். தலை தூக்கவும் தைரியமின்றி மெல்ல கண்களை உயர்த்தி பார்த்தாள். ராகவன் சுவராசியமில்லாமல் போய்விட்டு வாயேன் என்றான். மல்லிகாவுக்கு சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. தன் செவிகளையே நம்பாதவள் போல அவள் கண்களை அகல விரித்து நோக்கி கொண்டு அப்படியே நின்றாள். உன்னிடம் பணம் இருக்கிறதா, இல்லாவிட்டால் கொடுக்கிறேன் என்றான். இருக்கிறது என்று மட்டும் கூறிவிட்டு மல்லிகா வாசற்பக்கம் சென்றாள். அன்று என்ன புதுமை என்று வியந்தபடியே இருந்தது அவள் மனம். ராகவனுக்கு அவள் வெளியே போவதிலேயே அதிக இஷ்டம் கிடையாது. அதிலும் உற்சவ காலத்தில் கோவிலுக்கும் புதுப்பட ஆரம்ப தினத்தன்று சினிமாவுக்கும் மற்றும் எந்த நெருக்கமான கூட்டத்திலும் அவள் செல்வதை அவன் வெறுத்தான். கூட்டம் குறைந்த பிறகு சினிமாவுக்கு போனால் போதாதோ, நடிகர்கள் உடல் சோர்ந்து விட மாட்டார்கள், முதல் நாள் இருந்த நடிப்பு தான் கடைசி நாளும் இருக்கும் என்று சொல்லுவான். கல்யாணமானது முதல் மல்லிகா பஸ்ஸில் ஏறி சென்றதே இல்லை. ஒரு தனி ரிக்ஷாவோ குதிரை வண்டியோ அமர்த்தி அதில்தான் ராகவன் அவளை கூட்டிச் செல்வான். இந்த கண்டிப்பு நாள் தானே என்னவோ மல்லிகாவின் மனதில் பஸ்ஸில் ஒரு முறையாவது போக வேண்டும் என்றும் முதல் ஆட்டத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்றும் அவா பிறந்தது. தோழிகள் அவளை பலவாறு கேலி செய்தனர். அவர்கள் அழைக்கவும் அவளுக்கும் சபலம் தட்டியது. அவனிடம் கேட்டால் இன்று உடனே அனுமதி கிடைத்தது. அவள் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த உவகை முகத்தில் பிரதிபலித்தது போலும். அவளுடைய சிநேகிதிகள் அதை பற்றி கேலி செய்தனர். என்ன மல்லிகா, உன் முகத்தில் என்றுமில்லாத தேஜஸ் பிரகாசிக்கிறது, அப்படிப்பட்ட ஆனந்த ரகசியம் என்ன எங்களுக்கு சொல்லக்கூடாதா, சீக்கிரத்திலேயே ஒரு குட்டி பாப்பாவை காணப்போகிறாயா, அப்படி இருந்தால் உன் கணவர் எங்கள் துணையை நம்பி விட்டிருக்க மாட்டாரே, தானே அல்லவா அடைகாப்பார் என்று அவள் வாயை கிளறினார்கள். போங்கள், உங்களுக்கு இப்படித்தான் ஏதாவது விசித்திரமான யோசனைகள் தோன்றும் என்றாள் மல்லிகா. அதன் பிறகு அவர்கள் ஏதேதோ பேசிவிட்டு பஸ் ஏறி சென்று சினிமா கொட்டகையை அடைந்தனர். சினிமாவை பார்த்துவிட்டு அதை பற்றி விவாதித்து கொண்டே திரும்பினர். மல்லி, நான் என் மாமா வீட்டுக்கு போக வேண்டும், நீயும் வருகிறாயா, இல்லாவிட்டால் இப்படியே வீட்டுக்கு போகிறாயா என்று கமலா வினவினாள். மல்லிகாவுக்கு யோசனையாகிவிட்டது. முன்பின் தெரியாதவர்கள் வீட்டுக்கு சென்றால் ராகவனுக்கு பிடிக்காது. தனியாக பஸ்ஸில் செல்வதும் அவருக்கு தெரிந்தால் ஆபத்து. அவள் சிறிது யோசனை செய்துவிட்டு பிறகு கமலாவுக்கு விடை கொடுத்தாள். கமலா, நீ என்னுடன் பட்டாணி தெரு வரை வருகிறாயா, அங்கே என் ஒன்றுவிட்ட நாத்தனார் ஒருத்தி இருக்கிறாள், அவளை பார்க்கிறாற் போல போய் அங்கிருந்து ரிக்ஷா வைத்து கொண்டு வீட்டுக்கு போய்விடுகிறேன் என்றாள் மல்லிகா. ஐயோ, இந்த 20ஆம் நூற்றாண்டில் உன்னை போல் நான் யாரையும் பார்க்கவில்லை என்று கமலா கேலி செய்தாலே ஒழிய மல்லிகாவுக்கு துணை வந்தாள். நாத்தனார் சாரதாவின் வீட்டு வாசலில் சிநேகிதிகள் இருவரும் பிரிந்தனர். மல்லிகா கதவை தட்டினாள். சாரதா அவளை கண்டதும் மிக்க ஆச்சரியத்துடன் நோக்கினாள். மன்னி, நீ எப்பொழுது வந்தாய் என்று கேட்டாள் சாரதா. இதோ கதவை இடித்தேனே என்று பதிலளித்தாள் மல்லிகா. அதை கேட்கவில்லை, நீ ஊரில் இல்லை என்றல்லவா நான் கேள்விப்பட்டேன், எப்பொழுது வந்தா என்று சாரதா கேட்கவும் மல்லிகா விழித்தாள். யார் அப்படி அபூர்வமாக கூறினார்கள், நான் எங்குமே போகவில்லையே, உங்களை வந்து பார்க்க நாளாகிவிட்டது என்பதற்காக அப்படி சொல்கிறீர்களாக்கும் என்று சலுகையுடன் பேசினாள் மல்லிகா. உள்ளே வா, உன்னிடம் நான் பேச வேண்டும் என்று அழைத்தாள் சாரதா. அப்பொழுது மாடி நின்று ஒரு குரல் கேட்டது. மல்லிகா திகைப்புடன் நாத்தனாரை நோக்கினாள். ராகவனின் குரல் ஸ்பஷ்டமாக கேட்கவும் மல்லிகா சாரதாவிடம் வியப்புடன் பேசலானாள். உங்கள் அண்ணா வந்திருக்கிறாரா, நீங்கள் சொல்லவே இல்லையே, நான் துணைக்கு கவலைப்பட வேண்டாம், நல்லதாக போயிற்று, சற்று நேரம் நிம்மதியாக பேசிவிட்டு போகலாம் என்றாள் மல்லிகா. பேசாக பேசிவிட்டு போ, ஆனால் இத்தனை நாட்களும் நீ ஊரிலேயே இருந்தாய் என்றா சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டாள் சாரதா.
என்ன அக்கா, நான் உங்களிடம் பொய் சொல்லப் போகிறேனா? அதற்கில்லை என்று இழுத்துவிட்டு மல்லிகாவை பார்த்தாள் சாரதா. என்ன என்று கேட்டாள் மல்லிகா. உனக்கும் அண்ணாவுக்கும் ஒன்றும் மனஸ்தாபம் இல்லையே என்று கேட்டுவிட்டாள் சாரதா. மல்லிகாவுக்கு பீதி மேலிட்டது. அவள் சாரதாவை பார்த்தாள். அண்ணா தான் சொன்னான் நீ ஊருக்கு போயிருப்பதாக. அவன் ஆபீஸுக்கு போவது நின்றது முதல் இங்கே தானே வருகிறான். என்ன, உங்கள் அண்ணா ஆபீஸுக்கு போவதில்லையா? வேலையை விட்டு விட்டாரா? பின்ன தினமும் வேலைக்கு சாப்பிட்டு விட்டு ஒழுங்காக உடையணிந்து கொண்டு கடிகாரம் போல கிளம்பி விடுகிறாரே. மீண்டும் மாலையில் வீட்டுக்கு சரியான சமயத்தில் திரும்பி வந்து விடுகிறார். என்னை எங்கும் போகக்கூடாது என்று கட்டுப்படுத்தி விட்டு தான் மட்டும் பேஸ், நான் போய் கேட்கிறேன், இங்கே வந்ததும் நல்லதாய் போயிற்று என்று மல்லிகா படபடத்தாள். பொறு மல்லிகா பொறு, அவசரத்தினால் ஒரு காரியமும் வெற்றி பெறாது. அவன் வேலையை விட்டுவிட்டு உன்னிடம் பொய்யை சொல்லிக்கொண்டு வேறு எங்கும் போய்விடவில்லை. கணவன் ஏதாவது தவறு செய்து விட்டதாகவே இருக்கட்டுமே, அதை சண்டையினால் திருத்திவிட முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், பிறகு உன் பாடு என்றாள் சாரதா. மல்லிகா ஆவேசத்துடன் எழுந்தாள். பிறகு ஏதோ தோன்றி அமைதியானாள். அண்ணாவுக்கு பதவி உயர்வு வந்ததல்லவா என்று ஆரம்பித்தாள் சாரதா. உயர்வா என்று கேட்டாள் மல்லிகா. நன்றாகத்தான் இருக்கிறது போ. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நீ பேசுவதை கண்டாலே எனக்கு பயமாக இருக்கிறதே, மன்னி என்று கூறினாள் சாரதா. சொல்லுங்கள் மிகுதியையும். அடையப் போகும் ஆச்சரியம் அவளையும் ஒரே அடியாக அடைந்து விடுகிறேன் என்று சூனியமான குரலில் பேசினாள் மல்லிகா. அவனை உயர்த்தி விட்டார்கள். அந்த விஷயம் நேர்ந்து 15 நாள் ஆகிறது. வெளியூருக்கு மாற்றி விடுவார்களாம். அதுவரை 1 மாதம் ரஜா கொடுத்தார்களாம். தினமும் பகலில் இங்கு வருகிறான், மாலை வரை இருக்கிறான், பிறகு போய்விடுகிறான். அதனால் நீ ஊரில் இல்லை என்று நினைத்தேன். அவன் வரத் தொடங்கியது முதல் குழந்தைகளுக்கு கும்மாளம்தான். இங்கே அவர்கள் அப்பா சொல்லுவார், மல்லிகாவை பார் எப்படி குடித்தனம் செய்கிறாள், எப்பொழுதும் வீட்டில் புத்தொளி வீசுகிறது, அலங்காரம் கொஞ்சுகிறது, ஏற்பாடு பரிமளிக்கிறது என்று. என் குழந்தைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்தாலும் அவர் வீடு வரும்போது யுத்தகலமாகத்தான் இருக்கும். இந்த 10 நாட்களாக கீழே வைத்தது வைத்தபடி இருக்கிறது. மாமா போகும் வரை அவர்கள் கீழே இறங்குவதே இல்லை என்றாள் சாரதா. மல்லிகா பதில் சொல்லவே இல்லை. சாரதா அவளை கவலையுடன் நோக்கினாள். மல்லிகா, நீ அவனிடம் சண்டையே போடக்கூடாது, நான் கூறினேன் என்றும் சொல்லக்கூடாது. பிறகு அவன் எங்கள் மீது வைத்திருக்கும் பிரியமும் போய்விடும் என்றாள் சாரதா. நீங்கள் கவலைப்படாதீர்கள் அக்கா, நான் ஒன்றும் கூற மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், ஒரு ரிக்ஷா அமர்த்தி கொடுங்கள் என்றால் மல்லிகா நிதானமாக. சாரதா உடனே எழுந்து சில அறைகளை பூட்டி கொண்டு மாடிப்படியில் ஏறினார். உங்கள் அண்ணாவுக்கு நான் வந்தது தெரிய வேண்டாம் என்றாள் மல்லிகா. சாரதா மாடி ஏறுவதை பார்த்து சரி என்று கண்களால் சைகை காட்டிவிட்டு மாடி ஏறிய சாரதா மீண்டும் இறங்கி வந்து மல்லிகாவை அழைத்தார். நீ மெதுவாக ஏறி வந்து இந்த ஜன்னல் இடுக்கில் பாரேன் என்று காட்டினாள் சாரதா பெருமையுடன். மல்லிகா வந்து எட்டி பார்த்தாள். குழந்தைகளுடன் அவன் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தாள். முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் மல்லிகா. சாரதா பரிவுடன் அவள் முதுகில் கையை போட்டாள். மன்னி வருத்தப்படாதே, கடவுள் கொடுப்பார், கல்யாணமாகி அப்படி என்ன ஆகிவிட்டது என்றாள் சாரதா. மல்லிகாவின் முகம் சுளித்தது. என்னை வண்டி ஏற்றி விடுங்கள் என்றாள். சாரதா அண்ணனிடம் ஏதோ சொல்லி விட்டு வந்து வாசலை வெளிப்பக்கம் பூட்டி கொண்டு மல்லிகாவுடன் கிளம்பினாள். மன்னி, உனக்கும் அண்ணாவுக்கும் ஒன்று மனஸ்தாபம் இல்லை என்றா சொல்கிறாய் என்று அவள் சொல்லுவதை நம்பாதவள் போல் மீண்டும் கேட்டாள் சாரதா. அப்படி இருந்திருந்தால் எனக்கு அவர் போக்குக்கு காரணம் தெரிந்துவிடுமே. இதற்கு முன்னாலாவது சில்லறை சச்சரவுகள் இருக்கும். இப்பொழுது 15 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் என் விருப்பத்தை பேணுபவராகவும் இருக்கிறார். இன்று பாருங்கள், சினிமாவுக்கு முதல் ஆட்டத்துக்கு போகிறேன் என்றேன், உடனே சம்மதித்து விட்டார். அமைதியாக இருக்கிறது எங்கள் குடும்பம் என்றாள் மல்லிகா. பயங்கர அமைதியது எங்கள் மன வாழ்க்கையில் எப்படி என்றால் என்று கூறி நிறுத்திவிட்டு சிரித்தாள் சாரதா. மீண்டும் துவக்கினாள். எங்கள் மன வாழ்க்கையில் எப்படி என்றால், என்றாவது நாங்கள் இருவரும் எங்கதற்காவது கொஞ்சம் வாதிக்காமல் இருந்து விட்டோமோ அன்று ஏதோ தகராறு என்று அர்த்தம். மல்லிகா, நெருக்கம் இருந்தால் சலுகையுடன் ஒருவரை ஒருவர் கண்டிப்பதுதான். அது என்று குறைகிறதோ அன்று மரியாதை நடத்தை ஆரம்பமாகிறது, இன்பமும் குதூகலமும் ஓடிவிடுகிறது என்றாள் சாரதா. மல்லிகாவுக்கு அவ்வுண்மை கசந்தது. அவள் ரிக்ஷாவில் ஏறி உட்கார்ந்தாள். போய் வருகிறேன் என்று கூட கூறவில்லை. வண்டி வைத்து கொடுத்ததற்கு நன்றியும் செலுத்தவில்லை. வேதனையில் மூழ்கி மூழ்கி மூச்சு முட்ட திண்டாடினாள் அவள். வீட்டுக்கு சென்றதும் இயந்திரம் போல் அவள் வேலைகளை செய்து வந்தாள். கணவன் ஆபீஸிலிருந்து திரும்புவது போல் சரியான நேரத்துக்கு வீடு வந்தான்.
அவள் தினசரி உபசரணைகளை வழக்கத்தின் மீது ஏற்றுக்கொண்டாள். அவள் வாடிய முகத்தை அவன் கவனிக்கவில்லை. மல்லிகா மீண்டும் தன் வேலைகளை கவனிக்க உள்ளே போய்விட்டாள். தையல் மிஷினை திறந்து வைத்து கொண்டு தைக்க ஆரம்பித்தாள். விளக்கு வைத்த பிறகு தைப்பது கண்ணுக்கு கெடுதல் என்று ராகவன் இன்று கூறவில்லை. என்ன தவறு நடந்து விட்டது? எங்கே தவறிவிட்டேன்? இங்கே அமைதியாக இருப்பவர் ஏன்? ஆயினும் அவர் மனம் நம் வீட்டை விட்டு வேறு வீட்டின் நிழலை நாடிய காரணம் என்ன? நான் என்ன தப்பு செய்தேன்? பேதை போல அவர் சினிமாவுக்கு அனுப்பியதை வெகு விசேஷமாக நினைத்து பெருமை கொண்டேனே, அதில் எவ்வளவு கொடூரம் நிறைந்திருக்கிறது என்று உணரவில்லை நான். தன் மனைவி மீது உசிதமற்ற காற்று கூட படக்கூடாது என்று எண்ணிய மனிதன் அவள் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கெட்டு போகட்டும் என்பதை சிரித்த முகத்துடன் கூறிவிட்டாரே. வெளிச்சிரிப்பை கண்டு மயங்கிய முட்டால் நான் உள்ளே இருந்த கசப்பை உணரவில்லை. நாம் இதற்கு முன் மனஸ்தாபப்பட்டது கூட எதற்கு? பணம் கொடுப்பதில்லை என்றேனா? புடவை வேண்டும் என்று கேட்டு அவர் மறுத்தாரா? அன்பு பேச்சில்லை என்று ஏங்கினேனா? அல்லது அவர்தான் நான் செய்யும் பணிவிடைகளில் குறை கண்டாரா? சமையலில் குற்றம் கூறினாரா? என் தோற்றத்தில் விருப்பு காட்டவில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பின்ன என்னதான் அது? திரும்ப திரும்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் வாக்குவாதம் வரும். மல்லிகாவுக்கு வீட்டில் அதிக பிரமை. துடைத்து துடைத்து கண்ணாடி போல வைத்திருப்பாள். தன் உடைகளையும் சுத்தமாக தோய்த்து கடக்கில்லாமல் இஸ்திரி போட்டு மடிப்பு களையாமல் உடுப்பாள். அதன் பொருட்டு சில சமயம் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நேரும். ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் அக்கம் பக்கத்து குழந்தைகள் 10-12 ராகவனை சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது வீடு அமளி துமளிதான். காப்பி குடித்த பாத்திரங்களில் மண்ணும் தண்ணீரும் வீடு நிறைய இறைந்து கிடக்கும். மல்லிகா யோசித்து கொண்டே தைத்தாள். ராகவனின் அத்தை ஓர் அம்மாள் தன் பேரன் பேத்திகளுடன் வந்து ஒரு மாதம் இங்கிருந்து விட்டு 10 நாட்களுக்கு முன் திரும்ப போனார். ஒரு மாத காலமும் மல்லிகாவுக்கு நரக வேதனையாக இருந்தது. அவள் தனிமையில் அமைதியாக இருக்க விருப்பமுடையவள். அக்குழந்தைகளை வீட்டில் ரகளை செய்து கொண்டே இருந்தன. அத்தை திரும்பி போன அன்று மல்லிகா அத்தைக்கு வணங்கினாள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்தாள் அத்தை. மல்லிகா சிரித்தாள். அப்படியெல்லாம் சபிக்காதீர்கள் அத்தை என்றாள் அவள். அப்பொழுது ராகவன் அருகில்தான் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் ஒரு விகாரமாக மாறிவிட்டது. மல்லிகா தையலை நிறுத்திவிட்டாள். இதில் அவர் கோபம் கொள்ளும்படி ஒன்றும் இல்லையே என்று ஆராய்ந்தது அவள் மனம். அவளுக்கு புரியவில்லை. சாரதாவின் வீட்டில் அவள் கண்ட காட்சி மறுபடியும் கண் முன்னே வந்து நின்றது. கணவனை சாப்பிட அழைத்தாள் மல்லிகா. ராகவன் வந்து மௌனமாக உணவை முடித்து கொண்டான். மல்லிகா வெற்றிலைப்பாக்கு தட்டை கொண்டு வந்து வைத்தாள். தினம் போல கணவன் அவளை கிழித்து தரும்படி கூறவில்லை. அவளை தடுப்பது போல சட்டென்று தானே 4 வெற்றிலைகளை கிழித்து போட்டு கொண்டு விட்டு படுக்கையில் படுத்து விட்டான். மல்லிகா அவன் காலடியில் வந்து உட்கார்ந்தால் அவன் கால்களை இரு கையாலும் பிடித்தாள். அதற்குள் அழுகை அவளை மீறி வந்தது. ராகவன் எழுந்து விட்டான். ஏன் மல்லிகா, ஏன் என்று அவன் சற்றும் சலனம் இல்லாமல் கேட்டான். நீங்கள் ஏன் பாராமுகமாக மாறிவிட்டீர்கள்? என்னிடம் தவறு இருந்தால் நீங்கள் திருத்தக்கூடாதா? பதவி உயர்வு கிடைத்திருக்கிறதாம், என்னிடம் சொல்லவில்லை. 10 நாட்களுக்கு மேலாகிறதாம். நீங்கள் ஆபீஸுக்கு போய் என்னிடம் பொய் வேஷம் போட காரணம் என்ன? நான் உங்கள் அன்புக்கும் அந்தரங்கத்துக்கும் தகுதியற்றவளாகிவிட்டேனா? ஒரு தவறும் நான் செய்ததாக தெரியவில்லையே என்று கூறி விக்கி விக்கி அழுதாள் மல்லிகா. ராகவன் அவள் கைகளை நின்று தன் கால்களை இழுத்து கொண்டான். சுவரை பார்த்து பேசினான். அது போதாதா ஒரு மனிதனுக்கு? உன்னுடைய அலங்கார வீட்டில் அலங்கார புருஷன் வேண்டுமென்று நீ சிங்கார கனவு காண்கிறாய். எனக்கு என்னுடையது என்று ஒரு வீடு வேண்டும். அதில் குழந்தை குட்டிகளுடன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. கடைசியில் உன் வீட்டில் அலங்காரமாக இருக்க தீர்மானித்து விட்டேன். என் அலங்கோலத்துக்கு ஏற்ற இடத்தை நாடுகிறது மனம். இது ஒரு தவறோ என்று சுடச்சுட கேட்டுவிட்டு அவன் ஜன்னல் அருகில் போய் நின்றார். மல்லிகா முகத்தை திருப்பி கொண்டால், நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போகிறேன்? பிறர் சௌகரியத்தையும் கவனித்து அறிந்து செய்யும் திறமையும் இல்லாதவளாகிவிட்டேன். என்னை விட்டு எங்கோ போகிறீர்கள், என்னிடம் உண்மையை ஒழித்து பேசுகிறீர்கள் என்று அறிந்ததும் உங்கள் அன்பை நான் மீண்டும் பெறுவேனோ என்னவோ. ஒன்று மட்டும் கூறிவிடுகிறேன், என்னிடம் நேரடியாக கூறியிருந்தால் நான் திருந்தி இருக்க மாட்டேனா? அதுதான் வருத்தமாக இருக்கிறது என்று துயரத்துடன் கூறினாள் மல்லிகா. கட்டாயம் திருந்தி இருக்க மாட்டாய். எத்தனை நாட்கள் தான் நான் அதற்காக மனஸ்தாபப்பட்டு சண்டைகள் இட்டதில்லை. அப்பொழுது அது விபரீதமாக தோன்றவில்லை. இன்று நான் உன்னை விட்டு போய்விடுவேனோ என்றதும் உடனே புத்தி வந்துவிட்டது என்றான் ராகவன்.
அதுவும் உண்மைதான். நான்கு பாத்திரங்களையும் மரச்சாமான்களையும் துணிமணிகளையும் ஒழுங்காக அமைத்துவிட்டு காலையில் எழுந்ததும் உங்களை பார்த்து சிரித்து உபசரித்து சிரித்து வழி அனுப்பி பிறகு மாலை உங்களை சிரித்து வரவேற்று கதவை திறப்பதுதான் குடித்தனம் என்று நான் நினைத்து விட்டேன். வீடு என்பது உடலையும் உள்ளத்தையும் நிம்மதியுறச் செய்யும் உறைவிடம் என்று அறியவில்லை என்று கூறி சிரித்தாள் மல்லிகா. அவள் குரல் உடைந்தது, உடல் நடுங்கிற்று. பைத்தியம் பிடிக்கும் முன் சிலர் அர்த்தமற்று சிரிப்பதாகவும் அடக்கமாட்டாமல் அழுவதாகவும் அவள் கேள்விப்பட்டிருந்தால் அப்படித்தான் ஏதோ நடக்கப் போவதாக அவள் எதிர்பார்த்தாள். ராகவன் திரும்பினான். ஒரு வினாடி தன் மோவாயை தடவிக்கொண்டே நின்றான். பிறகு இரு கைகளை நீட்டி அவளை அருகில் அழைத்து கொண்டான். இலைச்சருகு போல நடுங்கிக் கொண்டிருந்த அவளது சரீரத்தை தன் திண்மையான அணைப்பில் ஆசுவாசப்படுத்தினான். என்னை மன்னிப்பீர்களா என்று கேட்டாள் மல்லிகா கம்மிய குரலில். பார்ப்போம், வாயால் மன்னிப்பதில் என்ன இருக்கிறது என்றாள் ராகவன். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சுகமோ அப்படி இருங்கள். இந்த அலங்கார அமைப்பெல்லாம் எத்தனை நாட்களுக்கு? ஒரு குழந்தை என்றால் அது எவ்வளவு சேஷ்டை செய்யும்? உங்களை வேண்டுமானாலும் அடக்கிவிட்டேன், அப்பொழுது என்ன செய்வேன் என்று லஜ்ஜையுடன் அரை கண்ணால் நிமிர்ந்து பார்த்தாள் மல்லிகா. ராகவன் சிரிக்கவில்லை, அவளை தன் பிடியில் நின்று விட்டுவிட்டாள். அவன் மார்பு நின்று ஒரு பெருமூச்சு வந்தது. உனக்குத்தான் அந்த விஷயமே பிடிக்காது, அதுதான் சாபம் என்று கருதுவாயே என்றான் அவன். அன்று அத்தை கூறியதையும் அவள் பதிலையும் அவன் கேட்டு கொண்டிருந்தான். அத்துடன் நிற்காமல், அத்தை ஊருக்கு போன பிறகு தான் கூறியது இப்பொழுது மல்லிகாவுக்கு நினைவு வந்து துன்பப்படுத்தியது. போதுமே, இந்த ஒரு மாத வாழ்வே உயிர் போய்விட்டது. இனியும் இதே போல் பதினாறும் பெற்று நான் தவிக்க வேண்டுமே சேச்ச என்று அன்று நான் கூறியது என்று அவள் காதிலேயே நாராசம் போல ஒழித்தது. அவள் மெல்லச் சமாளித்து கொண்டாள். அது முன்பு, இன்று முதல் நான் புதிய மல்லிகாவாகிவிட்டேன் என்றாள். ராகவன் அவளை பார்த்தான், சிறிது யோசித்தான். இவ்வளவு மனம் நெகிழ்ந்து பேசுபவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவன் எண்ணினானோ என்னவோ பேசாமல் போய் படுக்கையில் படுத்தான். மறுநாள் காலை ராகவன் கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு குடையொன்றை சரிபார்த்து கொண்டிருந்தான். மல்லிகா தன் ஈரத்தில் ஆற்றியவாறு அங்கே வந்தாள். இன்றைக்கு கந்த சஷ்டி என்றாள். கோவிலில் வேல் வாங்குகிற உற்சவமோ அல்லது சூரசம்காரமோ போய் பார்க்க வேண்டுமாக்கும், போய்விட்டு வாயேன். மல்லிகாவுக்கு சிறிது ஏமாற்றம்தான். ஆயினும் சிரித்து சமாளித்தாள். நான் விரதம் இருக்கப் போகிறேன் என்றாள். எதற்கோ என்று கேட்டான் ராகவன் அவள் முகத்தை ஆராய்ந்தபடி. எதற்கோ, இன்னும் சில மாதமானால் தெரியும் என்று பதிலளித்தாள் மல்லிகா. இருவரும் தெளிவுடன் சிரித்தனர். சுமங்கலி பிரார்த்தனை ஒன்று செய்து சாரதா அக்காவுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கித்தர வேண்டும் என்றாள் மல்லிகா. அவள் என்ன உயர்த்தி என்றான். இதே ஊரில் இருக்கிறாள், வீட்டில் பிறந்த பெண், எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும் என்றாள் மல்லிகா. அப்படியே செய்வோம், எனக்கும் அவளை மிகவும் பிடிக்கும் என்று பதில் உரைத்தான் ராகவன். தன் வாழ்வை துளங்க வைத்த சாரதாவை மல்லிகா தெய்வம் என போற்றினாள்.